திஸ் இஸ் மதன் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் மதன் குமார். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ நமக்கு பிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, இட் வில் பி வெரி ஈஸி அப்படிங்கிற உங்கள் மைண்ட் தாட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னிலிருந்து நான் அப்படியே கொஞ்சம் ப்ராப்ளம் டீச் பண்ண போறேன். சோ இன்னும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் மார்க் எப்படி சால்வ் பண்ணணும், புக் பேக் ஒன் மார்க் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறேன். சோ நம்ம சேனலை கரெக்டா கண்டினியூவா டெய்லி வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோஸ் 11th அண்ட் 12th அப்லோட் பண்ணியிருப்பேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப முக்கியமா இப்ப செகண்ட் லெசன், அதாவது நான் எப்படி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி எந்த லெசன்ல கேட்பான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து எடுத்து போறேன் சரிங்களா. சோ இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன் 2 அப்படிங்கிற இதுல இருந்து ஒரு சில முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போறேன். சோ இட் வில் பி வெரி ஈஸி ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். சோ வீடியோவை கண்டினியூவா ஃபுல்லா பாருங்க, மறக்காம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நிறைய க்வெஸ்சன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பப்ளிக் கிட்ட வந்துருச்சு, மறந்துடாதீங்க. நோ நீட் டு வேஸ்ட் யுவர் டைம் ஓகேவா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் வேஸ்ட் ஆகிடும், பி கேர்ஃபுல். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 92 எக்ஸாம்பிள் 2.8 குவெஷன் சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ குவெஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேட் த ஈக்வலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் தி சர்க்யூட் விச் இஸ் கனெக்டட் டு 24 volt பேட்டரி and also find the potential difference across. We want to find the potential difference. Okay, va? So, appo Ohm's law theriyum. V equal to IR. Appo I find out pannanum. Okay, va? Then only we can get the potential. Okay, va? So, I kandupidichu after that namma enna pannanum? Further, V ye vechi kandupidichikkanum. Okay, va? So, next paathinga appadina potential difference across 4 ohm and 6 ohm resistors in the circuit அப்படினு கொடுத்திருக்காங்க. So அந்த டயகிராம் பாருங்க, it's very easy. Example, ஓகேவா. So அதோட டயகிராம் ஓகேவா. So, since the resistors are connected in series, so the upper effective resistance என்னவா இருக்கோ அப்படிங்கிறது is very important. So, upper effective resistance அப்படின்னா series connection இல்ல, is nothing but ஒன்று இல்லை, இது ரெண்டு என்ன பண்ணும் add பண்ணணும் அவ்வளோதான். So, அப்போ 4 ohm plus 6 ohm எவ்வளோ 10 ohm இல்லையா. So, இப்போ நம்ம என்ன find out பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the current in the circuit. ஏன்னா கரண்டோட வேல்யூ தெரியணும், எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு தெரியணும் நமக்கு. சோ அப்போ the current in the circuit கரண்ட் அப்படின்னாவே எடுத்துக்கோ ஐ அப்படின்னு வச்சுக்கோ இல்லையா. ஓகே, சோ அப்போ the current in the circuit அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு என்ன தெரியும், V equal to IR, ஓம்ஸ் லா தெரியும். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், I ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ I is equal to V by R ஓகேவா. சோ இந்த R அப்படிங்கறது தான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படினு உங்களுக்கு கொடுத்திருப்பா, EQ அப்படினு கொடுத்திருப்பா ஓகேங்களா. சோ அப்போ V அப்படிங்கறது என்ன, எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு பாருங்க, இதுதான் V 24 volt ஓகேவா. சோ அப்போ இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண, என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோட வேல்யூ தட் இஸ்
I is equal to 24 by நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 10 அப்படின்னு இது கேன்சல் பண்ண என்ன வாட் வி ஆர் கெட்டிங் I is equal to 24 by 10 அப்படினா எவ்வளவு 2.4 ஆ 2.4 ஆம்பியர் ஓகே சோ நவ வி வாண்ட் டு ஃபைண்ட் தி என்ன என்ன கேட்டிருக்கோம் அப்படினா ஆல்சோ ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 4 ஓம் அண்ட் 6 ஓம் இந்த 2 ஓம்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சோ அப்ப வோல்டேஜ் அக்ராஸ் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் voltage across first 4 ohm patralama appo voltage across 4 ohm okay va 4 ohm kabbi ne eduthukitumna inna pollam adhe da v equal to I r ohms la da so nama already one use pannitom ipo pathina first resistance edukirundala v1 appdi ne eduthukonga inda resistance r1 appdi ne eduthukonga I வந்து same தான் ஓகேவா why because this is connected in series அப்போ seriesல கனெக்ட் பண்ணும்போது there is no change in the level of current okay so அப்போ current ஓட level ஏதோ change ஆகாது அப்போ V1 is equal to I ஓட value 2.4 into R1 எவ்வளோ 4 ஆ ஓகேவா அப்ப எவ்வளோ வரும் V1 is equal to 2.4 into 4 எவ்வளவு 8 9.6 ஆ 9.6 V for V தா பொட்டன்ஷியலுக்கு V தா வோல்ட் தா யூனிட் SI யூனிட் ஓகே சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் ஓம் எதுவும் இல்ல அப்படியே என்ன பண்ணீங்களோ அப்படியே சேம் பண்ணுங்க ஓகேவா சோ இப்போ இந்த V1 பதிலா என்ன போடுறீங்க V2 there is no change in the current but resistance we should keep 2 அப்போ V2 is equal to I எவ்வளவு 2.4 R2 எவ்வளவு 6 ஓம் into 6 அப்போ V2 is equal to 2.4 into 6 14.4 V for V okay so this is the method my dear students so it will be very easy but romba important ana ore question okay va so next problem paakalam 2.9 so ipo 2.9 la question enna appdi paathiralam so ipo pathina calculate the equivalent resistance in the following circuit and also find the current I1 and I2 in the given circuit so idhila enna calculate panna solliranga appdi paathina this is the diagram for this questions equivalent resistance find out pannom appra pathinga appdina current I1 I2 இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ லெட் சி த சொல்யூஷன் இப்போ அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் எதில் இருக்கு பாருங்க பேரலல் கனெக்ஷனில் இருக்கு ஓகேவா ஸோ எல்லாமே பேரலல்ல இருக்கு ஸோ பேரலல் அப்படின்னாவே யூ நோ த ஈக்குவேஷன் ரைட் சீரியஸ்னா என்ன தெரியும் அப்படியே ஆர் சீரியஸ் R1 பிளஸ் R2 அப்படின்னு போட்டுடலாம் பேரலல் அப்படின்னா டிவைடில் வரணும் 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. How many resistance if they are given? We have to see like that, right? So, அதுக்கான அந்த மாதிரியான given நம்ம எழுதி அதுக்கான formula format பண்ணிதான் நம்ம answer போடணும். So, let's see. So, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க so இந்த parallel connection so அப்போ equivalent resistance என்ன வரும் அப்படிங்கறதா first நம்ம find out பண்ண வேண்டிய விஷயம் so இப்போ இதல பாருங்க எப்படி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2
பிளஸ் ஒன் பை ஆர் த்ரீ அப்படியே போட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா டூ ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி. ஓகேவா? ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டர் தான் இருக்கு. ஸோ அதனால திஸ் இஸ் எனஃப். ஓகே. ஸோ அப்போ ஒன் பை ஆர் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன்னோட வேல்யூ ஃபோரா பிளஸ் ஒன் பை ஆர் டூட வேல்யூ சிக்ஸா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஆர் பி இஸ் ஈக்குவல் டு இப்ப இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இது கிராஸ் மல்டிபிள் பண்ண வருமா பாருங்க என்ன வரும். சிக்ஸ் பிளஸ் ஃபோர் பை இதை மல்டிபிள் பண்ணுங்க எவ்வளவு வரும் டுவெண்ட்டி ஃபோரா. அப்போ ஒன் பை ஆர் பி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பிளஸ் ஃபோர் டென்னா பை டுவெண்ட்டி ஃபோர். ஓகேவா? ஸோ அப்போ டேபிள் இது இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் டூ சார் டென் டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர். அப்போ ஒன் பை ஆர்பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டுவெல். ஓகே. ஸோ ஆர் ஆர்பி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன வரும் இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ டுவெல் பை ஃபைவ் அப்படின்னு வரும் டுவெல் பை ஃபைவ் ஓம். இது ஓம் தான் இல்லையா? ஓம் அப்படின்னு வரும். ஓகே. ஸோ எனி டவுட் இன் திஸ்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஐ ஒன்னும் ஐ டூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? பேரலலா கனெக்ட் ஆயிருக்கு. பேரலலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ த பொட்டன்ஷியல் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் த பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் எவ்வளோ பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஓம்ஸ் லா. ஓகேவா? ஸோ ஓம்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கும் போது V ஈக்குவல் டு ஐ ஆர் அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கரண்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஓகேவா? ஸோ அப்போ ஐ ஒன் கேட்டிருக்காங்களா? ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு வி. ஸோ இதில் பாருங்க பேரலல் கனெக்ஷன்ல எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி பொட்டன்ஷியல். ஓகேவா? தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும். சீரியஸ் கனெக்ஷன்ல கரண்ட் வில் பி சேம். பேரலல் கனெக்ஷன்ல பொட்டன்ஷியல் வில் பி சேம். ஓகேவா? அப்போ வி பை ஆர் ஒன். அப்போ வி பை ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு வியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோரா. அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை ஆர் ஒன்னோட வேல்யூ ஃபோர் ஓம். ஓகேவா? ஆர் ஒன்னோட வேல்யூ ஃபோர் ஓம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் எடுத்து பாருங்க இந்த டூ பாயிண்ட் நைன் இந்த க்வெஸ்சனுக்கான இந்த இடத்துல. ஓகேவா? இந்த ஆர் ஒன்னுக்கான வேல்யூ சிக்ஸ் அப்படின்னு தப்பாக கொடுத்துருப்பாங்க புக்கில், தப்பாக இருக்கு டெக்ஸ்ட் புக்கில். ஓகேவா? ஸோ வெல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் பி அலர்ட் ஜஸ்ட் சேஞ்ச் திஸ். ஓகேவா? கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபோர் தான் வரணும். புக்கில் வந்து தப்பாக இருக்கு சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ பாருங்க இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வாட் வி ஆர் கெட்டிங் I1 is equal to 24 by 4 na 6 a 6 ampere. Okay va. So next adhe mari I2 find out pannunga. I2 is equal to enna varum idhiley V by R2 appdi pollama. Appo I2 is equal to V evlo 24 by R2 evlo 6. அப்போ ஐ டூ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் பை சிக்ஸ் எவ்வளோ ஃபோரா ஃபோர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது பேரலல் ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து
and also find the I1, I2. So I1 தெரிஞ்சிச்சு, I2 தெரிஞ்சிச்சு. So I கண்டுபிடிக்கணும். I என்ன சார் பண்ணனும் அப்படினா இது ரெண்டையும் ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. That's the I, right? So அப்போ the current in the is the total current in the two branches. Okay வா? ரெண்டு branchக்கு இங்க பாருங்க. இதுக்கு ஒரு branch, இது ஒரு branch. I1 இப்படி போகுது, I2 இப்படி போதா. சோ இப்போ இந்த ரெண்டு பிரான்ச்ல ஒரு கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இது ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா முடிஞ்சது. சோ தேர்ஃபோர் I is equal to I1 plus I2. சோ அப்போ I is equal to I1 எவ்வளவு? 6 plus 4. அப்போ I is equal to 10 ஆம்பியர். ஓகேவா? 10 ஆம்பியர். அவ்வளவுதான். சோ இதுதான் I1 I2 and parallel resistance, that is EQ, equivalent resistance. சோ இவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுல டவுட் இருக்கா? சோ இட்ஸ் வெரி ஈஸி. சோ ஈஸியா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிள் 2.23 இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 mark question. சோ கீப் யுவர் மைண்ட். ஓகேவா? சோ இதுல வீட்ஸன் நெட்வொர்க்ல இருந்து நமக்கு வீட்ஸன் பிரிட்ஜ் தெரியும் இல்லையா? ஓகேவா? சோ அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும், P/Q = R/S. இதுல வந்து நம்ம அவங்க கொடுத்திருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் பீக் வந்து எவ்வளவு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஓம் கொடுத்திருப்பாங்க. Q-க்கு வந்து 1000 ஓம் கொடுத்திருப்பாங்க. ஆருக்கு வந்து 40 நினைக்கிறேன், 40 ஓம் கொடுத்திருப்பாங்க. எஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சொல்யூஷன்ல P/Q = R/S. We have to find this S. அப்போ S is equal to, இது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆயிடும் இல்லையா? அப்போ Q/P வருமா? Q/P into R வரும். அப்போ அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. Q எவ்வளோ? 1000/P எவ்வளோ? 100 into 40. ஓகேவா? சோ இப்போ இந்த 20 20 கேன்சல் ஆயிடும். அப்போ S இஸ் ஈக்குவல் டு 10/1 into 40. அப்போ S இஸ் ஈக்குவல் டு 10 into 40 வருமா? அப்போ S இஸ் ஈக்குவல் டு 400 ஓம். யூனிட் இஸ் கம்பல்சரி. S இஸ் ஈக்குவல் டு 400 ஓம். சோ அப்போ கண்டிப்பா எப்பவுமே ரெசிஸ்டன்ஸோட யூனிட் உங்களுக்கு தெரியும் ஓம் அப்படின்றது, மறந்து கூட போடாம விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு யூனிட் போடலனா யூ வில் கெட் யூ வில் லூஸ் யுவர் மார்க்ஸ். ஓகேவா? சோ வெல் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், திஸ் இஸ் த ப்ராப்ளம் டுடே. சோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see a very important part on tomorrow. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ஸ் பிளஸ் ஹவு டு சால்வ் த 1 mark அப்படிங்கறத நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிருப்பேன். கண்டிப்பா மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க, படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.